வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஆங்கரேஜ் டு கான்க்ரீட் அண்ட் டிசைன் ஆஃப் ஆங்கர் போல்ட்ஸ் இது ரெண்டுத்தோட பேசிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே நான் சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு ஏசிஐ 318/2019 லேட்டஸ்ட் அமெரிக்கன் கோட் படி. ஸோ இந்த ஆங்கரேஜ் டு கான்க்ரீட் அப்புறம் டிசைன் ஆஃப் ஆங்கர் போல்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கோட்டில் அதிகமாக அவ்வளோ ரெஃபரன்சஸோ இல்லை அவ்வளோ ப்ரூஃபோ கிடையாது. அதோடய கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணுங்கிறது அமெரிக்கன் கோட்டில் தெளி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக பேசிக்லேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ஸோ உங்களுக்கு போக போக நான் பின்னாடி இதில் வரணும் உங்களுக்கு டிசைன் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ ஆங்கரேஜ் டு கான்க்ரீட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து மேலே இந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் பொதுவாக கான்க்ரீட் பில்டிங்ஸ்லாம் விடுங்க, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸு அப்புறம் இந்த நம்ம தெருவிளக்கு இருக்குல்ல அது, அப்புறம் இந்த மெரினா பீச்சில் அந்த மேலே ஹைட்டாக ஒரு போல் இருக்கும்ல, இது லைட் கொடுக்குறதுக்கு போல், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கான்க்ரீட்டில் வந்து ஆங்கர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மேலே அந்த போலோ அந்த ஸ்ட்ரக்சரோ அந்த பீம் காலம் சைஸோ நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த்தாக கொடுத்தாலும் நீங்கள் இதை கவனிக்காமல் விட்டீங்கன்னீங்களேன், ஸோ உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகிடும். இங்கே பாருங்களேன், ஸோ இந்த ஆங்கர் போல்ஸ்லாம் இந்த கான்க்ரீட்லேருந்து பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டீலை நீங்கள் என்ன ஸ்ட்ரென்த்தாக கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு காற்று அடித்தாவோ இல்லை ஒரு இடத்துக்கு வேக வந்தாவோ இந்த ஆங்கர் போல்டில் வெளியே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரக்சருமே கொலாப்ஸு. இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் ஸ்டீல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் டியூ டு அந்த சின்ன ஆங்கர் போல்ட் அந்த ஆங்கர் போல்ட் அண்ட் கான்க்ரீட் ஃபெயிலியர்னால இவ்வளோ டிவாஸ்டேஷன் எஃபெக்ட் இருக்குது. ஸோ நம்ம பொதுவாக இதெல்லாம் நீங்கள் காமனாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. ஸோ பொதுவாக இப்போ ஒரு 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 ஸ்டீல் காலமை எப்படி நம்ம ஆங்கர் பண்ணுவோம் ஒரு கான்க்ரீட் எலிமெண்ட்டோட, முதல்ல ஒரு கான்க்ரீட் எலிமெண்ட் இருக்கும், ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதன் பிறகு மேலே ஒரு கிரவுட், ஒரு காமன் ஈவன் சர்ஃபேஸ்க்காக கிரவுட் போடுவோம், அப்புறம் ஒரு பேஸ் பிளேட், பேஸ் பிளேட்லேருந்து காலம் நம்ம வெல்டு பண்ணி கொண்டுதுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வெளியே பண்ணிவிட்டு நம்ம கான்க்ரீட் ஃபவுண்டேஷனில் உட்கார வைக்கும்போது முக்கியமான எலிமெண்ட்டு தான் ஆங்கர் போல்ட். ஸோ இந்த ஆங்கர் போல்ட்டு தான் நம்ம ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஃபவுண்டேஷனையும் சேர்த்து பிடிச்சி உட்கார வைக்கிறது. ஸோ இதில் என்னென்ன செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதல்ல பேஸ் பிளேட் செக். இப்போ நம்ம வர்ற ஃபோர்ஸுக்கு ஃபோர்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, மேலே என்ன ஃபோர்ஸ் வேணால் இருக்கட்டும், டெட் லோட், லைவ் லோடு, எர்த் குவேக், விண்ட் லோடு, அதுலேருந்து வர்ற லோடு காலம் வழியாக இறங்கி பேஸ் பிளேட்டுக்கும் பேஸ் பிளேட்டுக்கு போகும், பேஸ் பிளேட்லேருந்து ஆங்கர் போல்ட்டுக்கு போகும், ஆங்கர் போல்ட்லேருந்து கான்க்ரீட்டுக்கு போகும், கான்க்ரீட்லேருந்து கிரவுண்டுக்கு போகும். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் ஃபோர்ஸஸில் உங்களுக்கு எல்லாமே பாஸ் ஆகணும். அந்த ஃபோர்ஸஸ் எது எதெல்லாம் த்ரூ ஆகுதோ எல்லாமே பாஸ் ஆனால் தான் ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும். இதில் எது ஃபெயில் ஆனாலுமே ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயில் ஆகிடும், அப்புறம் ஸ்ட்ரக்சர் கீழே விழுந்துடும், நிற்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஆங்கரேஜ்டு கான்க்ரீட் பார்க்குறதுனால இதில் மெஜாரிட்டி செக்ஸ் வந்து ரெண்டு செக்கு, ஒன்று இந்த பேஸ் பிளேட் செக்கு, இன்னொன்று வந்து இந்த ஆங்கர் போல்ட் செக்கு. ஸோ பேஸ் பிளேட் செக்குக்கு என்னென்ன ஃபோர்ஸ் கவனம் ஆகும் பார்த்திங்கன்னா, கம்ப்ரஷன் ஃபோர்ஸ், கம்ப்ரஷன் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இது கவனம் ஆகிறது வந்து பேஸ் பிளேட் செக். ஏன்னா இது வந்து கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பேஸ் பிளேட்டோட பேரிங் மூலிமா த்ரூவாக இந்த பெடஸ்தலுக்கும் அந்த கிரவுண்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பெடஸ்தலாக ஒரு ஃபவுண்டேஷன் வாட் எவர். அடுத்து ஆங்கர் போல்ட் செக், இந்த ஆங்கர் போல்ட் இருக்குல்ல இது வந்து எதுக்கு எந்த ஃபோர்ஸுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா, டென்ஷன் அண்ட் ஷியர் ஃபோர்ஸுக்கு. நமக்கு மொத்தமே மூணு ஃபோர்ஸ் தான் இருக்குது, கம்ப்ரஷன், டென்ஷன் அண்ட் ஷியர். இப்போ இந்த பெண்டிங் மூமெண்ட்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த பெண்டிங் மூமெண்ட்ஸ்லாம் வந்து டென்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ டென்ஷன் அண்ட் ஷியர் வந்து இந்த ஆங்கர் போல்ட் பார்த்துக்கும், கம்ப்ரஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த பேஸ் பிளேட் பார்த்துக்கும். ஸோ முக்கியமாக இந்த ஆங்கரேஜ் டு கான்க்ரீட்ங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு வந்து பேஸ் பிளேட் செக் அண்ட் ஆங்கர் போல்ட் செக் இது ரெண்டும் தான் முக்கியம். ஸோ இந்த செக்கு வந்து நமக்கு ஏசிஐ 318/2019 பக்காவாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிஐ 318 நீங்கள் பொதுவாக 14 யூஸ் பண்ணலாம், ஏசிஐ 318/2008 யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் டிங்கிற சாப்டரில் இருக்கும். இது வந்து நான் சாப்டர் 17 லாங்குவேஜ் டு கான்க்ரீட் சாப்டர் 17 கொடுத்துருக்கேன். நான் சொன்ன முந்தின கோடு ஏசிஐ 318/14 ஆகட்டும் சரி, ஏசிஐ 318/2008 ஆகட்டும் சரி, அதில் அப்பெண்டிக்ஸ் டி லாங்குவேஜ் டு கான்க்ரீட் கொடுத்துருப்பான். மற்றபடி இந்த ஹெட்டிங் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர உள்ளே இருக்க கண்டென்ட் என்னமோ மோஸ்ட்லி ஒன்றா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு நான் 318/2019 எடுத்திருக்கேன், சாரி. ஸோ இப்போ நம்ம ஆங்கரேஜ் டு கான்க்ரீட் பேஜ் நம்பர் 235 சாப்டர் 17 இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேஜ் நம்பர் 242 டேபிள் 17.5.2 போனீங்கன்னா எந்தெந்த ஃபெயிலியர் மோடில் இந்த ஆங்கர் போல்ட்டு ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆங்கர் போல்ட் அந்த ஆங்கர் போல்ட் இன்ட்ராக்ஷன் வித் கான்க்ரீட் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விதமான ஃபெயிலியர் தான் ஆக முடியும். ஸோ இப்போ இந்த 8 செக்குமே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வர ஃபோர்ஸு கம்பேர் பண்ணி நீங்கள் பாஸ்ன்னு சொல்லிட்டீங்கன்னா
உங்க ஸ்ட்ரக்சர் சேஃப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 1, 2, 3, 4, 5 அந்த ஃபஸ்ட்டு 5 செக்கு வந்து டென்ஷனுக்கு, கடைசி 3 செக்கு வந்து ஷியருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்க்குறோன்னா ஸ்டீல் ஸ்ட்ரென்த் இன் டென்ஷன். முதல்ல அந்த நம்ம ஆங்கர் போல்ட் ஸ்டீல்னால் இங்கே ஆங்கர் போல்ட், ஆங்கர் போல்ட் ஸ்டீலில் தான் இருக்குது, டக்டைல் மெட்டீரியல் அது. ஸோ முதல்ல அந்த டென்ஷன் முதல்ல 5 பார்ப்போம் நம்ம டென்ஷனுக்கு, அப்புறம் 3 ஷியருக்கு பார்ப்போம். முதல்ல அந்த ஆங்கர் போல்ட் அந்த ஸ்டீல் எலிமெண்ட் வந்து வர்ற ஃபோர்ஸுக்கு ஃபெயில் ஆகாமல் இருக்குது. அது வர ஃபோர்ஸ்னால் டென்ஷன், டென்ஷன் ஃபோர்ஸுக்கு ஃபெயில் ஆகாமல் இருக்கணும், அது ஒன்று. அடுத்து கான்கிரீட் பிரேக் அவுட்டு. சில டைமில் வந்து உங்களுக்கு அந்த ஆங்கர் போல்ட் பாஸ் ஆனாலுமே அது வந்து கான்க்ரீட் ஃபெயில் ஆகிடும், அந்த கான்க்ரீட்டோட பொத்துக்கிட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த கான்க்ரீட் பிரேக் அவுட்டு, அப்புறம் புல் அவுட் ஸ்ட்ரென்த்து, கான்க்ரீட் சைட் ஃபேஸ் ப்ளோ அவுட்டு, அப்புறம் பாண்ட் ஸ்ட்ரென்த்து, அப்புறம் ஷியரில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஷியரில் வந்து ஸ்டீல் ஃபெயில் ஆகாமல் இருக்கணும், அப்புறம் ஷியர்லேயும் கான்க்ரீட் பிரேக் அவுட், கான்க்ரீட் ப்ரை அவுட் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டிராயிங்கில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ பேஜ் நம்பர் 240 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன எல்லா 8 ஃபெயிலியருமே டிராயிங்காக கொடுத்துருக்கான். ஸோ ஸ்டீல் ஃபஸ்ட்டு நம்ம டென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபெயிலியர், இந்த டென்ஷன் இந்த போல்ட்டு கட் ஆகிடுது வர்ற ஃபோர்ஸுக்கு, மற்றபடி அது அப்படியே நிற்கும். போல்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்டீல் காலம்லாம் கீழே விழுந்துடும். அடுத்து புல் அவுட்டு, புல் அவுட்னா இந்த மேலே இருக்க போர்ஷன் கொஞ்சம் வீக்காகி இந்த ஆங்கர் போல்ட் கையோடு வந்துடும், அப்போ அந்த காலம் அப்படியே சாஞ்சிரும், போல்ட்டை வெளியே எடுத்துகிட்டு சாஞ்சிரும். அடுத்து கான்க்ரீட் பிரேக் அவுட்டு, இப்போ இந்த கான்க்ரீட்டும் ஸ்டீலும் காலமோட இன்டாக்டாக இருந்தாலுமே இந்த கோன் ஃபார்மேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோனோடு அப்படியே வெளியே வந்துடும், அப்படியே இந்த கோன் அண்டு இந்த கோன் ஃபார்மேஷனோட கான்க்ரீட்லேயும் இந்த ஆங்கர் போல்ட்டும் சேர்த்து வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த போர்ஷன் மாதிரி தான் எம்டியாக இருக்கும், இது ஒரு ஃபெயிலியரு. அடுத்து எங்கே ஆங்கர் போல்ட் அடிக்கிறோமோ அங்கே வந்து ஸ்ப்ளிட் ஆகும் கான்க்ரீட்டு, ஸோ இது மாதிரி ஒரு ஃபெயிலியர். சைட் ஃபேஸ் ப்ளோ அவுட்டு, இப்போ இங்கே மேலே வந்து கான்க்ரீட் பிரேக் அவுட் வந்து மேலே டாப் ஏரியாவில் ப்ளோ அவுட் ஆகுது, இதேமாதிரி இந்த டென்ஷன் ஃபோர்ஸ்னால சைடில் கூட உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த கேஸ் எப்போ வரும் அப்படின்னா இந்த எட்ஜ் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் இது வரும், அதாவது கான்க்ரீட்டோட பெடஸ்டலோட எட்ஜுக்கும் ஆங்கர் போல்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி சைட் ஃபேஸ் ப்ளோ அவுட் ஆக வாய்ப்பு உண்டு. அடுத்து பாண்ட் ஃபெயிலியர், பாண்ட் ஃபெயிலியர்னா கான்க்ரீட்டுக்கும் ஆங்கர் போல்ட்டுக்கும் ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இந்த மேலே இருக்க சின்ன போர்ஷனோட வெளியே வந்துடும். இது வந்து எல்லாத்துக்குமே சிங்கிள் போல்ட்டும் செக் பண்ணும், குரூப் எஃபெக்டாகவும் செக் பண்ணும். குரூப் எஃபெக்ட்னா இப்போ ஒரு பெடஸ்டல் ஒரு பேஸ் பிளேட்டு 4 போல்ட் இருக்குன்னு வைங்களேன், 4 போல்ட்டு சிங்கிள் போல்ட்டு நம்ம செக் பண்ணுவோம், அந்த ஃபோர்ஸுக்கு டோட்டல் 4 போல்ட்டு சேர்த்து குரூப்பாக எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறதும் பார்ப்போம். அடுத்து ஷியர் லோடிங்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஃபெயிலியர் ப்ரொசீடட் பை கான்க்ரீட் ஸ்பேல். இப்போ ஷியர் லோட்னா, இப்போ டென்ஷன் லோட்னா உங்களுக்கு மேலே ஆக்ட் ஆகிறது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷன் ஆரோ பார்த்துக்கோங்க மேலே ஆக்ட் ஆகும். ஷியர் ஃபோர்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு த ஆங்கர் போல்ட், அப்படி வர்றதுனால என்னாகும் இந்த ஆங்கர் போல்ட் இப்படி கட் ஆக வாய்ப்பு உண்டு, இந்த ஃபெயிலியர். அடுத்து கான்க்ரீட் ட்ரை அவுட்டு, ஸோ இந்த ஒரு ஆங்கிளில் இந்த கான்க்ரீட்டே நகர்ந்துடும், ஸோ ஸ்ட்ரக்சர் நிற்காது இந்த மாதிரி. அதேமாதிரி கான்க்ரீட் பிரேக் அவுட், மேலே பார்த்துருக்க ஆங்கர் மேலே பார்க்குற நம்ம டென்ஷன்னால் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஷியர்னாலையும் ஆங்கர் சைட் ஃபேஸில் பிரேக் அவுட் ஆகும். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரேக் அவுட் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 போல்ட் இருக்குது, 2 போல்ட்டுக்கு சேர்த்து இந்த மாதிரி ஒரு கோன் ஃபார்மேஷனில் இது கான்க்ரீட்டும் இந்த கான்க்ரீட்டை உடச்சிட்டு இந்த ஆங்கர் போல்ட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு கேஸுக்கும் ACI 318/2019 ஒவ்வொரு ஃபார்முலா கொடுத்து இந்த ஃபோர்ஸ், இப்போ ஸ்டீல் ஃபெயிலியர்னால் இவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கணும், டிசைன் ஸ்ட்ரென்த் இருக்கணும், புல் அவுட்டுக்கு இவ்வளோ டிசைன் ஸ்ட்ரென்த் இருக்கணும், பிரேக் அவுட்டுக்கு இவ்வளோ டிசைன் ஸ்ட்ரென்த் இருக்கணும், போத் டென்ஷன் அண்ட் ஷியருக்கு ஒரு டிசைன் ஸ்ட்ரென்த்தை அரைவ் பண்ணியிருப்பாங்க ஃபார்முலாவை. இப்போ அந்த டிசைன் ஸ்ட்ரென்த்துக்கு நிறைய மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ், ரிடக்ஷன் ஃபேக்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னா நீங்கள் உங்கள் கண்டிஷனை பொறுத்து அந்த மாடிஃபிகேஷன் ஃபேக்டராகட்டும் சரி அதெல்லாம் மாறும். இப்போ எல்லா கேஸுமே டிப்பிக்கலாக ஐடியலாக இருக்காது இல்லையா. இப்போ சில போல்ட்டு வந்து கான்க்ரீட் எட்ஜுக்கு கிட்டக்க இருக்கலாம், அப்புறம் போல்ட்டு போல்ட் ஸ்பேசிங் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ், இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்லாம் பேஸ் பண்ணி அந்த மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ் மாறும், அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி குறையவோ கூடவோ செய்யும். உதாரணத்துக்கு இப்போ 2 போல்ட்டு ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக இருக்குது அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி குறையும். இப்போ அதே போல்ட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குன்னா இதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அதோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஆங்கரேஜ் டு கான்க்ரீட் அதோட இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸுங்கிறத பார்த்தோம் எக்ஸாம்பிளோட. ஸோ இப்போ வரப்போகிற வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டிசைன் எக்ஸாம்பிளோட இது எப்படி எப்படி ஒவ்வொன்றும் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் கமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, ஐ வில் ட்ரை டு ஆன்சர். தேங்க்யூ கைஸ்.